இன்றைய முடியில் முக்கியமாக பாபா பார்த்து பார்த்து பரவசம் அடையிறது. பார்வையினுடைய பரவசத்தை பற்றி புரிய வைக்கிறார். பக்தியில் சொல்கிறாங்க பார்த்து பார்த்து பரவசம் அடைந்தேன்னு, ஆனால் இங்கே நடைமுறை வாழ்க்கையில் தந்தை வந்து குழந்தைங்க முன்னாடி அமரும்போது பார்வையினாலேயே அனைத்தையுமே குழந்தை கொடுத்துடுறார். அதனால் குழந்தைகளும் தந்தையை பார்த்து அவ்வளோ பரவசம் ஏற்பட்டுடுது. தந்தைக்கிட்ட இருந்து 21 ஜென்மத்தினுடைய சுகத்தினுடைய ஆஸ்தி ராஜ்யத்தினுடைய பாக்கியம் கிடைத்துருது. பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு பாபாவினுடைய பார்வையில் அத்தனையும் நாம் அடைந்துடுறோம். அதனால் இந்த பார்வையினுடைய மகத்துவத்தை பற்றி பரவசத்தை பற்றி இன்று பாபா உணர்த்துறார். மேலும் இன்று பாபா நிர்வாண தாமத்திற்கு செல்லணும். அதனால் நிர்வாண தாமத்தில் எப்படி அமைதியில் நிலைத்திருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ திரும்பி அந்த உலகத்திற்கு போகணும்னா இங்கே இந்த டாக்கி வேர்ல்டில் இருந்தாலும் அந்த நிர்வாணத்தினுடைய சைலன்ஸினுடைய நிலையை, அஷரீரி நிலையை, தேகத்தை கடந்த நிலையை அனுபவம் செய்யுங்கன்றார். ஏன்னா யாருடைய புத்தியில் திரும்பி போகணும், வீட்டிற்கு போகணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கோ அவர்களால் தான் இந்த அமைதியில் கூட நிலைத்திருக்க முடியுன்றார். ஆனால் இந்த சமயத்தில் குழந்தைங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நிச்சயம் உடலை மறந்த நிலை, அஷரீரி நிலை, அதாவது தேகத்திலிருந்து விடுபட்ட நிலையினுடைய பயிற்சியை நிறைய செய்யணும். அமைதியான சுயதர்மத்தில் நிலைத்திருக்கணும் என்பதை பாபா என்று உணர்த்துறார். மேலும் இன்று பாபா குழந்தைங்க நீங்கள் சுகத்தை மட்டுமே கொடுக்கணுன்ற, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சத்தியத்திற்கு செல்லக்கூடியவர்கள் சுகத்தினுடைய கடலினுடைய குழந்தைகள் நீங்கள். அதனால் துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கம் கொடுத்து தான் இறப்பீங்க. அதில் எல்லாருக்கும் சுகத்தை மட்டும் கொடுத்து கொண்டே இருங்கன்றார். மேலும் இன்று பாபா மாஸ்டர் சர்வசக்திவான்கள் நீங்கள். அதனால் ஒரு சக்தி கூட உங்ககிட்ட குறைவாக இருக்கக்கூடாது. அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஏதாவது ஒரு சக்தி குறைந்திருந்ததுன்னா தக்க சமயத்தில் அந்த ஒரு சக்தினால் நீங்கள் ஃபெயில் ஆகி போயிடுவீங்க. அதனால் எல்லா சக்திகளும் தன்னிடம் இருக்கா என்று சோதனை செய்யுங்க. இல்லைனா எல்லா சக்திகளாலும் தன்னை நிறைத்து கொண்டு உண்மையிலே மாஸ்டர் சர்வசக்திவான்களாக ஆகிடுங்க. அப்போ சமயத்தில் வரக்கூடிய எந்த பேப்பர்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிட முடியும் அப்படிங்கிறார். மேலும் அநேக விஷயங்களை பற்றி இன்று பாபா உணர்த்துறாரு. வாங்க முழு முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 18/7/2022. காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது நீங்கள் தந்தையின் பார்வையால் பரவசம் பெறுகிறீர்கள். பரவசம் பெறுவது என்றால் ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆவது. கேள்வி: மற்ற சகவாசத்தை முறித்து ஒருவரோடு சேர வேண்டும். இந்த டைரக்ஷனை யார் அமுல் செய்ய முடியும்? பதில்: யாருடைய புத்தியில் குறிக்கோள் தெளிவாக இருக்குமோ அவர்களே அமுல் செய்ய முடியும். முக்திதாமம் போவதே உங்கள் குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காக சரீரத்திலிருந்தும் புத்தியோகத்தை விலக்க வேண்டும். டாக்கி மூவியையும் கடந்த சைலன்ஸில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் அமைதிக்கு, அதாவது நிர்வாணத்திற்கு போக வேண்டும். பாடல்: விட்டில் பூச்சிகள் ஏன் இறக்கவில்லை. ஓம் சாந்தி. நாம் யாருடைய பார்வையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பரலோகிக்க பரம்பிதா பரமாத்மாவின் பார்வையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் இந்த பாபாவின் பார்வையின் முன்னால் வந்ததால்
நாம் 21 ஜென்மங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம். எப்போதாவது யாராவது சாது சந்நியாசியிடம் சாது சந்நியாசியின் முன்னால் போனால் இவர் பார்வையால் பரவசம் செய்ய வைப்பார் என்று சொல்கிறார்கள். இப்போது பார்வையால் பரவசம் பெறுவதன் அர்த்தத்தை பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பார்வையின் முன்னால் நீங்கள் இப்போது அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தையின் பார்வையில் குழந்தைகள், குழந்தைகளின் பார்வையில் தந்தை, தந்தையின் பார்வையால் குழந்தைகள் பரவசம் பெறுகிறார்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் எல்லையற்ற குழந்தைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் பார்வையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். என்னை நிரந்தரமாக நினைவு செய்தால் நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள். அதாவது ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். உண்மையாகவே நொடியில் பரவசம் பெற செய்து முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். பாபாவினுடைய பார்வையில் வரும்போது நொடியில் முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானராக ஆக்கிடுறார். அவர் நிராகார பரம்பிதா பரமாத்மா. இவர்கள் வந்து என்னுடைய குழந்தைகளாக மாறியிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். யாருக்கு நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கு பரம்பிதா பரமாத்மாவினுடைய குழந்தை நானே என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்கள் நிச்சயம் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்கள் ஆவார்கள். பார்வையால் பரவசமும் பெற வேண்டும், ஸ்வர்க்கத்தின் எஜமானராகவும் ஆக வேண்டும். ரெண்டு விஷயம், பாபாவினுடைய பார்வையினால் பரவசமும் அடையணும், ஸ்வர்க்கத்தின் எஜமானரும் ஆகணும். ஸ்வர்க்கத்தில் இருப்பது அரச பாக்கியம். இங்கே எல்லோரும் நரகத்தின் எஜமானர்களாக இருக்கிறார்கள். அதாவது நரகத்தில் இருக்கிறார்கள். அதிலும் நம்பர்வார் பதவி இருக்கிறது. இப்போது ராஜ்யம் இல்லை, இருந்தும் நாம் ஜெய்ப்பூருக்கு ராஜாவாக இருந்தோம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் தானே. ஜெய்ப்பூர் மகாராஜா, பாட்டியாலா மகாராஜா என்று எழுதுகிறார்கள். சொல்வதற்கும் வருகிறது தானே. அவர்கள் தாமும் வாழ்கிறார்கள், அவர்கள் வம்சத்தினரும் வாழ்கிறார்கள். அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லியே அவங்களுடைய வாழ்க்கை ஓடுது. இப்போது அவர்களும் பிரஜைகளாக மாறிவிட்டார்கள். நாம் ஸ்ரீமத் படி மீண்டும் தேவ சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இதே பாரதம் பாவனமாக இருந்தது, இப்போது பதீத்தமாக மாறிவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். உங்களுக்கு இப்போது மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இப்போது நாம் ஒரு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறோம். மேலும் அவரிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கிறது என்பது ஆத்மாவிற்கு தெரியும். மற்ற சகவாசத்தை முறித்து என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பகவான் வாக்கு. மற்ற சகவாசத்தை முறித்து என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பகவான் வாக்கு. தனது ஷரீர உணர்வையும் முறித்து அஷரீரியாகுங்கள். முதலில் நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள். ஆத்மாக்கள் எல்லோரும் அஷரீரியாக இருக்கின்றன. மூலவதனத்தில் அஷரீரியாக இருக்கும் காரணத்தால் சப்தம் இருப்பதில்லை. அதனால் அது நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுகிறது. சூக்ஷ்மவதனத்தில் இருப்பது மூவி, டாக்கி, மூவி மற்றும் சைலன்ஸ். முன்னால் ஊமை மூவி படங்களும் இருந்தன, இப்போது டாக்கியாகிவிட்டன. குழந்தைகள் உங்களுக்கு
சைலன்ஸ் கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் சுயதர்மத்தில் இருங்கள், வீட்டை நினைவு செய்யுங்கள், பேச்சை நிறுத்துங்கள், முணுமுணுக்கவும் கூடாது. மனதில் ராம் ராம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளே, இதையும் விட்டுவிடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். பாபா இப்போ முழுமையாக ஆத்மாவினுடைய சுயதர்மமான அமைதியில் நிலைக்கணும் என்பதையும், அமைதி வீட்டிற்கு செல்லணும் என்பதையும் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, மனதில் ராம் ராம் என்று சொல்கிறார்கள், இதையும் விட்டுவிடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நீங்கள் சப்தத்தை கடந்து போக வேண்டும். இங்கே இருந்து கொண்டே டாக்கி மற்றும் மூவியையும் கடந்து போக வேண்டும். நாம் முக்தி தாமத்திற்கு போக வேண்டும் என்ற குறிக்கோள் புத்தியில் தெளிவாக இருக்கிறது. தந்தை முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். முதலில் ஆத்மாக்கள் எல்லோரும் அமைதிக்கு போகின்றன. பிறகு ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடிக்க வேண்டும். தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய பாகம் இருக்கிறது. இஸ்லாம் பௌத்த தர்மத்திற்கு அவர்களுடைய பாகம் இருக்கிறது. இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றன. தந்தையிடம் இந்த ஞானம் முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு ஞானம் முழுவதையும் சொல்கிறார், தனக்கு சமமாக மாற்றுகிறார். நீங்கள் பிறகு மற்றவரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும், ஞானி மற்றும் யோகியாக மாற்ற வேண்டும். எந்த ஞானம் என்னிடம் இருக்கிறதோ அதையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆத்மாவே கிரகிக்கிறது. நம்பர் வார், முயற்சிக்கு தக்கபடி ஞானம் நிறைந்தவர் ஆகிறீர்கள். சிலர் முழுமையாக ஞானம் நிறைந்தவர் ஆகிறார்கள். சிலர் குறைவாக முயற்சி செய்வதால் இவ்வளவு ஞானம் நிறைந்தவர் ஆவதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர், இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவதே நமது குறிக்கோள். இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவராக மாறுகிறீர்கள். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது எங்கே போக வேண்டும்? இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது? இதில் எல்லாம் வந்துவிடுகின்றன. எல்லா ஞானமும் பாபா நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கார். விதையிலிருந்து மரம் வருகிறது. இதன் ஆயுள் எவ்வளவு நீளமாக இருக்கிறது? பிறகு அதை உலர்ந்த நிலை என்று சொல்கிறார்கள். நம்மிடமும் மரம் இருந்தது. அது முற்றிலும் உலர்ந்த நிலை பெற்றுவிட்டது. அதனால் வெட்டப்பட்டது. ஆலமரத்தின் உதாரணமும் இருக்கிறது. இதுவும் வெரைட்டி தர்மங்களின் மரமாக காட்டப்பட்டுள்ளது. கடைசி வரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முதலில் எந்த இலை வருகிறதோ அது மிக ஆழமாக இருக்கிறது. ஏனென்றால் சதோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு ரஜோ தமோவாக மாறுகிறது. அரை கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள். பிறகு மெல்ல மெல்ல நீங்கள் கீழே இறங்குகிறீர்கள். இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலை ஏற்படுகின்றன. ஏறுவது உடனே நடக்கிறது. முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாவதற்கு கொஞ்ச நேரம் பிடிக்கிறது. நானே சங்கமயுகத்தில் வந்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். சூரிய வம்ச மற்றும் சந்திரவம்ச குலங்கள் இப்போது ஸ்தாபனையாகின்றன. அவர்கள் பிறகு புதிய அமர உலகத்திற்கு வந்து
தமது ராஜ்ய பாக்கியத்தை அனுபவம் செய்கிறார்கள். அப்போ இங்கே படித்துட்டு அங்கே போய் பலனை அனுபவம் செய்கிறாங்க. இதையே சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. வேறு யாரும் சங்கமயுகத்தில் வருவதில்லை, ஒரு தந்தை மட்டுமே வருகிறார். மீண்டும் நான் எப்போது வருகிறேன் என்ற விஷயம் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இது யாருக்கும் தெரியவும் தெரியாது. இது குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். பாபா எப்போது பூமிக்கு வராரு என்பது பிராமண குழந்தைகளாகிய நமக்கு மட்டுமே தெரியும். ஒவ்வொரு கல்பமும் இந்த பாகம் நடக்கிறது. முழு மரமும் பழையதாகிவிட்டது. பிறகு சங்கமயுகத்தில் இதற்கு அஸ்திவாரம் போடப்படுகிறது. இது பதீத்த உலகம். சத்தியுகம் பாவன உலகம். பதீத்தர்கள் எங்களை பாவனமாக மாற்ற வாருங்கள் என்று பாடுகிறார்கள். இப்போது எல்லோரும் பாவனமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு எப்போது வருவீர்களோ அப்போது பாவனமாகவே இருப்பீர்கள். ஆனால் எல்லோரும் ஒன்றாக வரக்கூடாது. தந்தை எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். இப்போது இந்த பிரின்சிபால் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த ஞானத்தை ஏன் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடாது? அதனால் உலகின் வரலாறு புவியியல் எது, அது எப்படி ரிப்பீட் ஆகிறது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் ஒருவரே என்பது யாருக்கும் தெரியாது. வேறு எந்த கிரியேட்டரும் கிடையாது. மேலேயும் எந்த உலகமும் கிடையாது. கீழேயும் எந்த உலகமும் கிடையாது. ஆகாயம், பாதாளம் என்று சொல்வதெல்லாம் பொய். நட்சத்திரங்களுக்கு மேலேயும் உலகம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அங்கே யாரும் ராஜ்யம் இல்லை. அங்கே யாருக்கும் ராஜ்யம் இல்லை. யார் நல்ல மாணவர்களோ அவர்களுக்கு இந்த வரலாறு புவியியலை புரிய வையுங்கள் என்று பாபா பிரின்சிபால் குழந்தைகளுக்கு சொல்கிறார். அரசாங்கத்தையும் அணுகுங்கள். மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு புரிய வையுங்கள். சத்தியுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவர் தர்மத்தின் ராஜதானி இருந்தது. அவர்கள் எப்படி இந்த ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதை மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்ததாக சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறார்கள். பிறகு தேவர்கள் வெற்றி பெற்றார்கள். மகாபாரத யுத்தம் ஒன்று மட்டுமே நடக்கிறது. அதற்கு பிறகு வேறு எந்த யுத்தமும் நடக்கவே இல்லை. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை சொல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏதாவது புதியதை கண்டுபிடித்தால் அதை முதலில் ராஜாவிடம் காட்டுகிறார்கள். பிறகு அவர் மூலமாக அதிகமாகிறது. ஆத்மாக்கள் உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானம் கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிக்கு சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். உங்களிலும் பலர் அவ்வளவு எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அது மிக நல்லது என்று பாபா சொல்கிறார். அதிகமாக எழுத படிக்க தெரிந்தவர்களும் இருந்தார்கள். அதிகமாக எழுத படிக்க தெரிந்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் இந்த தேர்வில் பாஸ் ஆக முடியவில்லை. இங்கே இருப்பது நொடியின் விஷயம். சத்தியத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. த்ரேதாவில் ராமர் சீதையின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அரை கல்பத்திற்கு பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. அலைய வேண்டியதாக இருக்கிறது.
ஓ காட் ஃபாதர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். அதனால் நிச்சயம் அவரிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். மனிதர்கள் இறந்தால் எங்கே சென்றார் என்று கேட்கப்படுகிறது. ஸ்வர்க்கத்திற்கு சென்றார் என்று சொல்கிறார்கள். ஆகாயத்தில் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வளவு அறிவில்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். இதுதான் முட்கள் நிறைந்த காடு. பாரதமே மலர்களின் தோட்டமாக இருந்தது. இப்போது நீங்கள் மலர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். துக்கம் கொடுத்தால் துக்கப்பட்டு சாவீர்கள். உயர்ந்த பதவி பெற முடியாது. சதா சுகமாக இருக்கும் ஆஸ்தி பெறுவதற்காக நாம் பாபாவிடம் வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிராமணராக மாறியிருக்கிறீர்கள். பிராமணர்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்று பாடப்படுகிறது. குடுமி பிராமணர்களின் அடையாளமாக இருக்கிறது. நல்லது. பிரம்மாவின் தந்தை யார்? அவர்தான் நிராகார சிவன், சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மா சாக்காரமாக இருக்கிறார். இப்போது சிவபாபாவின் அடையாளமாக எதை வைப்பது? பரம்பிதா பரமாத்மா நட்சத்திரமாக இருக்கிறார். ஆனால் அறியாத காரணத்தால் பெரிய லிங்கமாக செய்துவிட்டார்கள். புள்ளிக்கு எப்படி பூஜை செய்வது? ருத்ர பூஜையும் நடக்கிறது. ருத்ர சிவனை பெரியதாக உருவாக்குகிறார்கள். மற்றும் சாலிகிராமங்களை சின்ன சின்னதாக உருவாக்குகிறார்கள். புருவ மத்தியில் ஸ்டார் இருக்கிறது என்று சொல்லவும் செய்கிறார்கள். ஆத்மாவின் காட்சியும் கிடைக்கிறது. ஆகாயத்தில் நட்சத்திரம் பிளக்கும்போது எப்படி முழுவதும் வெண்மையாகிறதோ அப்படி ஆத்மாவும் புள்ளியாக இருக்கிறது. வந்து இவ்வளவு பெரிய சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. பிறகு எவ்வளவு வேலை செய்கிறது? இவ்வளவு சிறிய ஆத்மா எப்போது ஷரீரத்தில் இருந்து வெளியேறுகிறதோ அப்போது ஷரீரம் எந்த காரியத்திற்கும் ஆகாததாக இருக்கிறது. அப்போது இறந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆத்மா வெளியில் போனோன்னு அந்த சரீரம் எதற்குமே பயன்படுறதில்ல. அப்போது இனி காரியத்திற்கு பயன்படாத சரீரம் பயன்படாது என்று டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற்று பாகத்தை நடிக்கிறது ஆத்மா. பிறகு அதற்கு அழுவதற்கு எந்த அவசியமும் இருப்பதில்லை. ஆனால் எப்போது நாடகத்தை அறிகிறார்களோ அப்போதே அப்படி சொல்ல முடியும். நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு நமது நிர்வாண தாமத்திற்கு போவோம் என்ற ஞானம் இப்போது உங்களிடம் இருக்கிறது. இந்த ஞானமும் உங்களிடம் இங்கே இருக்கிறது. பிறகு பெரிய பெரிய பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பெரிய பெரியவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். பாரதத்தில் சூரியவம்ச சந்திரவம்ச ராஜ்யம் இருந்தன. அவை இப்போது இல்லை. பிறகு நிச்சயம் இருக்கும். இது அனாதி, அதாவது முதலும் முடிவும் இல்லாத உலக நாடகம். இதன் ஞானம் குழந்தைகளிடம் நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த ஞானம் இருப்பதால் பாரதம் ஸ்வர்க்கமாக மாறிவிடும். இப்போது ஞானம் இல்லாததால் பாரதம் ஏழையாக இருக்கிறது. பிறகு இந்த ஞானத்தால் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறார். குழந்தைகளும் இந்த ஞானத்தை பெற்று ஏன் ஸ்வர்க்கத்திற்கு தகுதி பெறக்கூடாது?
நீங்களும் ஆகுங்கள், யாரையும் விடக்கூடாது. பாபா புரிய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு கூட இந்த ஞானத்தை போய் சொல்லுங்க, அவர்களும் இந்த ஞானத்தின் மூலமாக ஸ்வர்க்கத்தினுடைய அதிகாரியாக ஆகட்டும், யாரையும் விடக்கூடாது. பாபா சேவை செய்வதற்கான யுக்தியை அதிகம் சொல்கிறார். குழந்தைகளே செய்ய வேண்டும், சேவையை குழந்தைகளே செய்யணும். தந்தை எங்கும் போக மாட்டார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. உங்கள் சுயமரியாதையில் நிலைத்திருந்து அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். உங்கள் சுயமரியாதையில் நிலைத்திருந்து அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போது சப்தம் கடந்த நிர்வாணதாமத்திற்கு போக வேண்டும். 2. நீங்கள் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள், எனவே அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. உண்மையான மலராக வேண்டும். முட்களை மலர்களாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், அனைத்து சக்திகளும் நிறைந்தவராகி ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. அனைத்து சக்திகளும் நிறைந்தவராகி ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்தும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. எந்த குழந்தைகள் சதா அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திவான். எந்த ஒரு சக்தியும் குறித்த நேரத்தில் காரியத்திற்கு வரவில்லை என்றால் அவரை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல முடியாது. ஒரு சக்தி குறைந்தாலும் அது நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும், ஃபெயிலாகிவிடுவார்கள். நம்மிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றன, ஒன்று குறைவாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்காதீர்கள். அந்த ஒன்றே ஃபெயிலாக்கிவிடும். எனவே ஒரு சக்தி கூட குறையக்கூடாது. மேலும் குறித்த நேரத்தில் அந்த சக்தி காரியத்திற்கு வர வேண்டும். அப்போது மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: பிராப்திகளை மறப்பதே களைத்து போவது, எனவே பிராப்திகளை சதா முன்னால் வையுங்கள். பிராப்திகளை மறப்பதே களைத்து போவது, எனவே பிராப்திகளை சதா முன்னால் வையுங்கள். மாதேஸ்வரியினுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். எப்போது நாம் ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறோமோ அப்போது நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்பது ஓம் என்பதன் அர்த்தமாக இருக்கிறது. இந்த சிவன் என்ற பெயர் ஒரே ஒரு ஷிவ்பாபாவிற்கு மட்டும் இருக்கிறது. பரமாத்மா முழு உலகத்திற்கும் எஜமானர், அதாவது தந்தை. அவரை சிவன் என்ற பெயரில் ஏன் அழைக்கிறீர்கள் என இந்த வார்த்தையை குறித்து பல மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இப்போது இந்த ரகசியத்தை உலகம் அறியாது. பரமாத்மாவின் பெயர் சிவன். உலகில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன, அதனால் ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் பரமாத்மாவை அவரவர் பெயர் வைத்து அழைக்கிறார்கள். ஒருவர் கடவுள் என்று சொல்லி அழைக்கிறார், ஒருவர் இறைவன் என்றும் ஒருவர் அல்லாஹ் என்றும் ஒருவர் சிவன் என்றும் சொல்லி அழைக்கிறார்கள்.
அதேபோல பாரதத்தில் பரம்பிதா சிவன் என்ற பெயரில் பாடப்படுகிறார். அதேபோல பாரதத்தில் பரமாத்ம சிவன் என்ற பெயரில் பாடப்படுகிறார். அதனால் வெளிநாட்டில் உள்ள எல்லோரும் பரமாத்மாவை சிவன் என்ற பெயரில் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போது இதை பற்றி விளக்கப்படுகிறது. உண்மையில் பரமாத்மாவின் பெயர் சிவன். அவர் ஜோதி ஸ்வரூபமானவர். அதாவது நினைவு சின்ன உருவமானது சிவலிங்க வடிவில் பூஜிக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக பாரதத்தில் அவருக்கு பூஜைகள் அதிகமாக நடக்கின்றன. ஏனென்றால் பரமாத்மாவின் ஜென்மம் பாரதத்தில் ஏற்பட்டது. அதனால் நிச்சயம் இந்த தேசத்தில் இருக்கும் பெயரே இருக்கும். பரமாத்மா நிச்சயம் ஓரிடத்தில் மட்டும் வருவார்தானே? ஒருவேளை வெளிநாட்டில் வந்தால் அப்போது பாரதவாசிகள் எப்படி ஏற்பார்கள்? ஆனால் பாரத கண்டத்தின் பெயர் மிக பிரசித்தமானது. இது அழியாதது, நிரந்தரமானது என்று பாடப்பட்டுள்ளது. பாரதம் அழிவில்லாத கண்டம், நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று பாடப்பட்டிருக்கு. எனவே இங்கேதானே பரமாத்மா வருகிறார். இங்கே பரமாத்மா தானே வந்திருக்கிறார். பாரதத்தில் எப்போது அதிக தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போதே நான் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறேன் என்று பரமாத்மாவின் மகாவாக்கியமாக இருக்கிறது. மேலும் இந்த காரியம் முழுவதையும் நான் ஒரு முறை அவதரித்து நிறைவேற்றுகிறேன். அதனால் பரமாத்மாவின் அவதாரமும் பாரதத்தில்தான் ஏற்பட்டிருக்கிறது. எங்கே கல்ப முன்னர் வந்திருக்கிறாரோ அங்கேயே மீண்டும் வரவேண்டியதாக இருக்கிறது. அதனால் பாரதத்தை அழியாத கண்டம் என்று சொல்கிறார்கள். பாரத கண்டம் பரமாத்மாவின் ஜென்ம பூமியாகவும் இருக்கிறது. மேலும் தேவர்களின் ராஜ்ய பூமியாகவும் இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.